ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காம்டெக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ் ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் புல்லட் ஒயர்லெஸ் இசட் டூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 months ஆயிடுச்சு. ஸோ 2 months நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அண்டு ப்ளஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஏன்னா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங்கோட சொல்ல போகிறேன். ஸோ வந்து உங்களுக்கு அந்த ரேட்டிங் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ அளவு தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங்காகவும் ஆகும். ஸோ அதனால தான் நான் இது வந்து ரேட்டிங் மாரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஒரு தட்டு தட்டுருங்க. சரி வாங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஓகேங்களா, இந்த நெக் பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதை பார்க்க போகிறோன்னா பில்டு குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ பில்டு குவாலிட்டியில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ஸு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலர் சேஞ்சஸுமே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. பில்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து ஸ்க்ராட்சு அதெல்லாம் எதுவுமே ஆகலை, ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் ஓகேங்களா. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணியிருக்காங்க. இது வந்து போட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும் நம்ம கண்ட்ரோலு. ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எந்த பக்கம்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா நான் போட் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால. ஸோ ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோடனே கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பழகிடுச்சு ஓகேங்களா. ஸோ அது வந்து எந்த ஒரு இஷ்யூ மாதிரி எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஏன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. கரெக்டாக நம்மளுக்கு தெரியுது ப்ளஸ் இதான் மைனஸ் இதான்ட்டு. நம்ம போட்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணனா எது ப்ளஸ் எது மைனஸ்னு நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ளஸ். மைனஸ் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதில் எதுவும் மைனஸ் அதுமாரி எனக்கு தெரியல, ஏன்னா 2 months தான் ஆச்சு. ஸோ பில்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மைனஸுமே அவ்வளோ எனக்கு தெரியல ஓகேங்களா. ஸோ பில்டு குவாலிட்டியோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 கொடுக்கலாம் ஓகேங்களா. செகண்டுன்னு சொல்லும் போது நம்ம ஒன் ப்ளஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையாக இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆடியோ குவாலிட்டியில் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஹை வால்யூம் வச்சு கேட்கும் போது ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ்லாம் சொல்லும் போது ரொம்பவே நல்லாயிருக்கு, பேஸு மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னமோ ஆடியோ குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வால்யூம் வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறைச்சலாக இருக்க மாரி அப்படி தெரியுது ஓகேங்களா. ஒரு 60-70% நீங்கள் வால்யூம் வச்சு கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஓகேங்களா. பேஸ் இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், 100% வந்து வச்சுன்னா வால்யூம் வச்சு கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறைச்சலாக இருக்க மாதிரி லைட்டாக தெரியுது, ஏன்னா வால்யூம் ஓவர் ஹையாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியுது ஓகேங்களா. கேட்க முடியாது, நம்ம வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80-70% வால்யூமில் தான் நம்ம சாங்ஸு வீடியோஸ் ஏதாவது பார்க்கணும்னா அப்படி தான் பார்க்க முடியும் ஒன் ப்ளஸில் ஓகேங்களா. 100% வைக்கும் போது லைட் கொஞ்சம் நாய்ஸ் அதுமாரி கேட்குது. அது மட்டும் இல்லை, ஆடியோ குவாலிட்டி வந்து நம்ம பாட்டு கேட்கும் போதோ அல்ல வீடியோஸ் பார்க்கும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கேட்குது ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு வச்சனா வெளியே இருக்க சவுண்டு உள்ளே கேட்க மாட்டேங்குது நம்மளை அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தோன்னா. பட்டு நம்ம கேட்குற சாங் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கேட்குது, தெரியுது நம்ம என்ன பார்க்குறோம் என்ன இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி லைட்டாக தெரியுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படி தான் சொல்லி ஆகணும் ஓகேவா. பாட்டு சாங் இதெல்லாம் கேட்டிங்கன்னா மெய் மறந்து கேட்பீங்க ஓகேங்களா. ஸோ ஆடியோ குவாலிட்டியோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4.5 கொடுக்குறேன் ஓகேங்களா. தேர்டு, சரி மூணாவதாக நம்ம இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் பேட்ரி லைஃபு ஓகேங்களா. பேட்ரி லைஃப் எப்படி ப்ரோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நார்மல் யூசேஜ், நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு 2 hours 1 hour யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து 4 days மேலே வருது ஓகேங்களா. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மல் யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 day 2 hours யூஸ் பண்ணுறீங்கன்னா 4 days வருது. ஹெவி யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 days 3 days வருது ஓகேங்களா. ஸோ ஹெவி யூஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours 5 hours மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 days வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வருது ஓகேங்களா. நான் பேட்ரி யூஸ் பண்ண அளவுக்கு. ஸோ பேட்ரி பேக்கப் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக குறையிற மாதிரி இருக்குது ஓகேங்களா.
பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% 20% வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பேக்கப் தருது. 10-20% இருக்கும் போதெல்லாம் நல்லாவே பேக்கப் தருது ஓகேங்களா. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 3 hours வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாங்ஸோ வீடியோஸோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேக்கப் தருது. ஸோ பேட்டரி பேக்கப் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறது, ஹெவி யூஸ் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு குறையிற மாதிரி இருக்குது ஃபீலு. பட் நம்ம ஒரு 10% 20% வரும்போது அதுவே ஒரு 3 hours வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பேக்கப் தருது. ஸோ இதோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக கொடுத்துருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து நெகட்டிவ். பாசிட்டிவ்னும் போது டீசெண்டான ஒரு பேக்கப் இருக்குது ஓகேங்களா. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் போட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு 5 days மேலே வரும் ஓகேங்களா. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும் போது இது ஒரு ஆவரேஜான ஒரு பேட்டரி பேக்கப் தான். ஸோ டீசென்ட் தான் ஓகேங்களா. ஸோ ரொம்ப புவர்லாம் சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. ஸோ பேட்டரி பேக்கப்புமான ஒன் ப்ளஸ்க்கு ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா 3.5 கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபோர்த்து ஓகேங்களா, நம்ம ஃபோர்த்தாக என்ன பார்க்க போகிறோம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்தாச்சே, என்ன பார்க்கல, கால் குவாலிட்டி ஓகேங்களா. ஸோ கால் குவாலிட்டி தான் வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிறோம். ஸோ கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி இருக்கிற நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் ஒன்ப்ளஸில் வந்து நம்ம ஃபோன் பேசும்போது நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப நாய்ஸாக இருக்குது, பட் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்காது, ஆனால் இது வந்து ஓவர் இது பண்ணி காட்டுது. நல்லா மைன்யூட்டாக அவங்களே சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து ரொம்ப நைஸாக இருக்கே நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பின்னாடி இருக்கிற நாய்ஸை வந்து கேட்குறவங்களுக்கு வந்து அது அருமையாக வந்து பார்த்தோன்னா அந்தமாரி இது பண்ணுது. பட்டு அவங்க பேசுறது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா நல்லா கிளியராகவே கேட்குது, அதில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை. ஸோ நல்லா கேட்குறது வந்து பார்த்தோன்னா இதோட ப்ளஸ்ஸு, நம்மளுடைய நாய்ஸ்லாம் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்குது ஓகேங்களா, நாய்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணுது ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது கால் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டிங் வந்து 5 வந்து 3.5 கொடுக்கலாம் ஓகேங்களா. கடைசியாக 5வதாக கம்பேர் பண்ணி பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமிங்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம், கேமிங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸை பார்க்கல. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ கேமிங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் வந்து சூப்பராகவே தான் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியல, ரொம்ப டீசெண்டாகவே அருமையாகவே இருக்குது ஓகேங்களா. நம்ம கேமிங் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி 10 days ரிவ்யூ சொல்லும் போது நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, மெய் மறந்து விளையாடுவீங்கன்னு, அதேமாரி தான். ஸோ நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா வந்து யாராவது வந்து தட்டினா கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கில் வந்து நல்ல ஒரு சவுண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது ஓகேங்களா. ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ இதோட கேமிங் ரேட்டிங் அப்படின்னு நான் சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண ஒன் ப்ளஸ் புல்லட் ஒயர்லெஸ் இசட் 2 மந்த் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய எக்ஸ்பீரியன்ஸு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட, அது வித் ரேட்டிங்கோடு சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள், நம்ம சிடி ஃபேமிலிக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய 6 மந்த் ரிவ்யூ ஓகேங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் நான் போடுறேன், ஏதாவது இஷ்யூ வந்துச்சுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவாக போடுறேன். ஏன்னா நம்மளுடைய 255 Pro Plus வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, அதோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ப்ளஸ்லேயும் ஏதாவது ஃபால்ட் ஏதாவது வந்துச்சுன்னா இஷ்யூ வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சின்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதேமாரும் மேலும் வீடியோக்கள் வேண்டும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஏன்னா இதுமேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங், கீப் ராக்கிங் கைஸ்.